தான் ஆசைப்பட்டோம். இது நான் ஆசைப்பட்டதெல்லாம் இல்லாமல், நானும் என் டீமும் ஆசைப்பட்டதெல்லாம் இல்லாமல், நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு படமாக வந்திருக்கு. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். ராஜ்குமாரும் நானும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ராஜ்குமார் வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நான் உடனே சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்ட் போய் சொன்னேன். சொன்ன உடனே அவர் நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு, பண்ணலாம், பட்ஜெட்டு சொன்னேன், இது ரொம்ப காமெடியாக இருக்கு அப்படின்னாரு. உடனே அப்போ தான் தெரிஞ்சுது அவர்கிட்ட சீரியஸாக எதுவும் சொல்ல முடியாது போல இருக்கு அப்படின்னு. அவர் சீரியஸாக சொன்ன ஒரே விஷயம் இந்த படத்தை காமெடியாக பண்ணுன்றது தான். அதை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கின்னு நான் இது ரொம்ப காமெடியாக தான் பண்ணியிருக்கேன். இந்த படம் கேஸ்டிங் பற்றி, கதையெல்லாம் ரெடி பண்ண பிறகு கேஸ்டிங் பற்றி யோசித்த போது, யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நான் நிறைய கேஸ்டிங் யோசித்தேன். நான் ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி ஃபிக்ஸ் பண்ணல, நிறைய பேர்கிட்ட போனேன் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது பட் ராஜ்குமார் மட்டும் விஜய் சேதுபதியை மட்டும்தான் ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சார் இவர் போலமா இல்லை விஜய் சேதுபதி அப்படின்னு, இல்லை நான் இவர்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னா இல்லை இல்லை விஜய் சேதுபதி அப்படின்னு. அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ ஒரு ஃபோர்ஸி பண்ணி வச்சுருந்தார் விஜய் சேதுபதி அவர். ஏன்னா நான் சொல்கிற டைம் எதுனா இப்போ பிஸாலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது. அப்புறம் விஜய் சேதுபதி கூப்பிட்டு ஆடிஷன்லாம் பண்ணோம், பண்ணிவிட்டு அப்பயும் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இப்போது இந்த மேடையில் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், விஜய் சேதுபதி தவிர யாரும் இந்த ரோலை இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது. இது வந்து அவர் வளர்ந்துட்டதாலேயோ, இல்லை படம் பார்த்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணோம், நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணோம், எல்லாம் எதுவும் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை. ஒரு எக்ஸீடிங் பெர்ஃபார்மர் தேவைப்பட்டது எனக்கு இந்த ரோலுக்கு. சுமார் முஞ்சு குமார் பேர் வச்சுட்டா அவன் பெர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருக்காது, அது சூப்பராக தான் இருக்கும். அதனால் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு அதுக்கு தான் அவ்வளோ யோசித்தேன். பட் விஜய் பண்ண பிறகு நான் நினச்சதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, அதெல்லாம் அதெல்லாம் வேறு லெவலுக்கு வந்துடுச்சு. அண்ட் இந்த படத்தோட டேக் வந்து விஜய் தான், விஜய் சேதுபதி தான். இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, யூடியூப், ட்விட்டரு எல்லாமே எங்களுக்கு விஜய் சேதுபதி தான். அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். அந்த வளர்ச்சி இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகாக அது யூஸ் ஆகுது. எல்லா சீனுமே அவர் வர சீன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சீனாக இருக்கும். வந்து நிறைய மாடுலேஷன்ஸ், நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும். அது ஒரு வாட்டி சொல்லி கொடுக்கும்போது இந்த எக்ஸாம் ஹாலில் இந்த சின்ன பசங்களாம் அந்த எக்ஸாம் உள்ளே போகிறதுக்குமே லாஸ்ட் மினிட்ல ஒரு ட்ரை பண்ணுவானுங்க. அப்படியே மனப்பாடம்லாம் பண்ணி எல்லாம் இல்லை என்னென்னமோ ரியாக்ஷன்லாம் நடக்கும். இன்னும் அந்த நிமிஷம் படித்து அவன் எழுதுறதுக்காக அந்த மாதிரி இந்த மனுஷன் வந்தார். வாசல் ஷார்ட்டுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ ஒரு ரிஹர்சல், அவ்வளோ ஒரு பயம் இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு. எப்படி அது இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அந்த டெடிக்கேஷன் தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன் அவர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் சேதுபதி ஃபார் திஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்டு இந்த படம் எப்படின்னா ஒரு ஷேர் ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஜாம் பேக்கடாக ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் சுமார் முஞ்சி குமார், இன்னொரு பக்கம் பாலா, ரெண்டுமே ரெண்டு கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ். எனக்கு என்ன விஜயோட ரோல் வந்து ரொம்ப மாஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அஸ்வின் வரும்போது எல்லாருமே, இப்போ மதன் கூட சொன்னார் அந்த ரோல் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போது தான் அஸ்வின் வந்து அந்த ரோல் பண்ணார். அஸ்வின் இஸ் த ஃபைண்ட் ஆஃப் த ஃபிலிம், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் ரெண்டு பேர் நான் சொல்லுவேன், இது தே ஆர் த ஃபைண்ட் ஆஃப் த ஃபிலிம். ஒன் இஸ் அஸ்வின் அண்ட் அனதர் இஸ் சித்தார்த் விபின், என்னுடைய மியூசிக் டைரக்டர். என் டைமும் அவரே சேர்த்து சாப்பிட்டார். ஆக்சுவலாக அவர் ரொம்ப பேச மாட்டார் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தேன், அவர் சொன்னார் இல்லையா, ஃபஸ்ட்டு அவரை பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் அவர் இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு. ஒரு ஷார்ட்ஸு டிஷர்ட்டில் வருவார், அவர் நானும் யோசித்தேன் அம்மா இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த சுமார் முஞ்சு குமார் அவனுக்கு எப்படி இவன் எப்படி இருந்தாலும் எப்படி எப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த சாங்ஸ்லாம் பார்த்தவொடனே அப்போ தான் தோணுச்சு இவர் தான் ஒரிஜினல் சுமார் முஞ்சிக்குமார் போல இருக்கு. நாம தான் ரொம்ப யோசிச்சோம் போல, ஆளை பார்த்து இடப்படக்கூடாதுன்றது எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் வந்து சித்தார்த் விபின். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ராவல் இந்த ஹோல் ஃபிலிம் வந்து. என்னென்னா ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து படம் எடுத்த மாதிரியே இருக்கும். ஏன்னா நானும் சரி, ராஜ்குமாரும் சரி, ஜே சதீஷ்குமாரும் சரி, எல்லாருமே வந்து ஒரு ஈவினிங் ஆனால் பேசிக்கிறது இது எப்படி போயிருக்கு அது எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ராஜ்குமார் பேசுவேன், சார் நேற்று ஒரு சீன் எடுக்கிறதா இருந்தேன் இல்லையா, அது இன்றைக்கி எடுக்கிறேன்னு சொன்னேன்ல சொல்லியே அப்படின்னாரு. இல்லை சொன்னேன், அதான் சொல்லலை, அதனால் அது நாளைக்கு எடுக்கிறதா இருக்கேன் அப்படின்னாரு.
படத்துலேருந்து எடுக்காமல் தான் சரி அப்படின்னு. ஸோ எதையுமே அவர் கடைசி வரைக்கும் சீரியஸாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து இந்த படம் ஒரு ஃபன் ஃபீல்டு ஃபிலிமாக வரத்துக்கு ஒரு காரணம். அண்டு மூணு சாங்ஸ் இருக்குது, மூணு சாங்கும் வந்து மூணு ஜேர்னலில் இருக்கும். என் வீட்டில் நான் இருந்தேன்னா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண ஒரு சாங், அதில் ரைம்ஸ் இன்செர்ட் பண்ணோம். அது ரைம்ஸ் இன்செர்ட் பண்ண பிறகு அது ராஜசுந்தரம் கோரியோகிராஃபி வந்த பிறகு அது வேறு டைமென்ஷனில் வந்துச்சு. இந்த எப்படி சித்தார்த் விற்பின் ஒரு ஹீரோவோ இந்த ஆல்பத்துக்கு ராஜசுந்தரம் மாஸ்டரும் எனக்கு இன்னொரு ஹீரோ. ஏன்னா மூணு சாங்குமே மூணு விதமாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த மேடையில் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் சித்தார்த் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக எனக்கு தமிழில் ஃபஸ்ட் டைம் அவர் சாங்ஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற பெருமை எனக்கு கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் மகேஷ் முத்துசாமி பற்றி சொல்லணும், என்னுடைய சினிமாட்டோகிராஃபர். ரொம்ப ஒரு ஏன்னா இந்த படம் ரொம்ப லோக்கல் ஃப்ளேவர் அண்டு ரெண்டு விதமான ஸ்கிரிப்ட் ட்ராவல் ஆகிறதுனால ரெண்டுக்குமே அந்த கான்ட்ராஸ்ட் காட்டணும். அந்த காலனிலாம் வந்து ஏதோ பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும், இந்த டசன் நமக்கு உள்ளே வர மாதிரி இருக்காது, அது எங்கேயும் நம்ம வெளிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்காது. நம்மளும் பார்க்குற அந்த காலனிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு விஷுவலை செய்து கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் தான் என்னுடைய எப்பவுமே என்னுடைய சீஃப் டெக்னீஷியன்ஸாக நான் நினைக்கிறது. ஃபஸ்ட்டு என்னுடைய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் தான் முருகேஷ், என்னுடைய கோ டைரக்டர் ஹேமந்த், என்னுடைய அசோசியேட் அண்ட் ஆல் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல நான் எங்கே முன்னாடி போனாலும் நான் வந்து நான் கண்டிப்பாக என் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பேசுவேன். ஸோ அவங்க அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் எவ்ரி ஒன். இதற்கு தானே ஆசைப்பட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு படமாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ்.